பரபரப்பு. டாஸ்மாக் கடைகளை எதிர்த்து திமுக எம்எல்ஏ போராட்டம். திருப்பூர் காலேஜ் ரோடு கொங்கனகிரி பஸ் நிறுத்தம் அருகே டாஸ்மாக் கடை உள்ளது. குடியிருப்பு பகுதி, முருகன் கோவில், தனியார் பள்ளிகள் அமைந்துள்ள பகுதியில் இந்த டாஸ்மாக் கடை இருப்பதால் பொதுமக்கள், மாணவ மாணவிகள், பெண்கள் மிகுந்த சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். எனவே இந்த டாஸ்மாக் கடையை அகற்ற வேண்டும் என்று கடந்த 10 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை அப்பகுதி மக்கள் நடத்தினார்கள். திருப்பூர் தெற்கு தொகுதி எம்எல்ஏ செல்வராஜ் அந்த பகுதிக்கு ஆய்வுக்காக சென்றபோது பெண்கள் அவரிடம் இது தொடர்பாக முறையிட்டனர். அவரும் கடையை வேறு இடத்திற்கு மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக உறுதி அளித்துள்ளார். உயர் அதிகாரிகளிடமும் இது குறித்து தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இன்று அந்த டாஸ்மாக் வேறு இடத்திற்கு மாற்றப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் செல்வராஜ் எம்எல்ஏவிற்கு நன்றி தெரிவித்து விளம்பர பதாகைகளை டாஸ்மாக் கடைக்கு முன்பு வைத்திருந்தனர். டாஸ்மாக் கடை மூடப்பட்டு விடும் என்று நிம்மதியடைந்த பொதுமக்களுக்கு இன்று காலை பெரும் அதிர்ச்சி காத்திருந்தது. அந்த டாஸ்மாக் கடைக்கு புதிதாக மதுபான சரக்குகள் லாரியில் வந்து இறங்கியது. இதனைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் அந்த டாஸ்மாக் கடையை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் இதுகுறித்து திமுக எம்எல்ஏ செல்வராஜிற்கு தகவல் தெரிவித்தனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திமுக எம்எல்ஏ செல்வராஜ் இந்த கடையை உடனே அகற்ற வேண்டும் என்று டாஸ்மாக் அதிகாரிகளிடம் தெரிவித்தார். அப்போது டாஸ்மாக் அதிகாரிகள் இந்த மது பாட்டில்களை விற்பனை செய்த பின்னர் டாஸ்மாக் கடையை மூடிவிடுவதாக தெரிவித்தனர். இதனை ஏற்றுக்கொள்ளாத திமுக எம்எல்ஏ செல்வராஜ் உடனடியாக பொதுமக்களுடன் இணைந்து டாஸ்மாக் கடை முன்பு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். இதனால் அங்கு சிறிது நேர பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து டாஸ்மாக் கடை அதிகாரிகள் மற்றும் போலீசார் திமுக எம்எல்ஏ மற்றும் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். ஆளும் திமுக அரசு நடத்தி வரும் டாஸ்மாக் கடையை எதிர்த்து திமுக எம்எல்ஏ ஒருவரே போராட்டம் செய்தது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.